என் அன்பு பிள்ளையே, உன் மனநிலை இன்று தெளிவான நீரை போல மேகத்தை போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கின்றேன் குழந்தையே. உன் மனதில் உள்ள வலிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டான். நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடம் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்க செய்யும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கின்றாயா? தனி மரம் என்றும் தோப்பாகாது. ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான். இதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகின்றேன். எப்போதும் உன் சாயப்பாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு தங்கமே. இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்க தோணுகிறதா? நிச்சயமாக இல்லை தங்கமே. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாகி உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பகிரி அன்புடன் உன்னையும் வாழ வைப்பேன். எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது தங்கமே. எந்த நொடிப்பொழுதிலும் உன் நிலை மாறும். கவலைப்படாதே. நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். துன்பங்களை நீக்கி இன்பங்களை பெருக்கி தீமையை நீக்கி நன்மையை பெருக்கி வறுமையை போக்கி செல்வத்தை பெருக்கி உன் வாழ்வில் எல்லா நல்ல அம்சங்களையும் நான் உனக்கு வழங்குவேன் குழந்தையே. என் பார்வை உன்மீதுதான், என் கவனமும் உன்மீதுதான். கலங்காமல் இரு. உன் சாயப்பா நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். நீ எனக்கு எதையாவது செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நீயே மறந்தாலும் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அதை உனக்கு ஞாபகப்படுத்துவேன். நீ அதை பற்றி எதுவும் நினைக்க தேவையில்லை. எனக்கு தேவையானது உன்னுடைய முழுமையான பக்தி மட்டுமே. கலங்காதே. உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார். என் மீது நம்பிக்கை வை தங்கமே. உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன். நீ கவலையின்றி இரு, அவசரப்படாமல் இரு. அனைத்து உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு அருள்வேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீரும் தங்கமே. கலங்காதிரு. வறுமையும் வலியும் மட்டும்தான் வாழ்க்கையா சாயப்பா? இதற்குத்தான் நான் உன்னை வணங்க வேண்டுமா என்றெல்லாம் நீ 1000 முறை குமுறினாலும் உன் அழுகின்ற மனதிற்கே நன்றாய் தெரியும். அதற்கு ஆறுதல் நான் தான், ஆதரவும் நான் தான் என்று. பணம் மட்டும் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடாது தங்கமே. எனவே வாழ்வின் அற்புதங்களை நம்பிக்கை கொண்டு கணக்கிடு. இன்று உன்னிடம் இருக்கும் எல்லாம் மிக பெரும் செல்வந்தனிடம் கூட இல்லை. எல்லாமும் நானாக இருக்க எதற்கு நீ வருந்திக் கொண்டிருக்கின்றா? நீ ஏன் ஒவ்வொரு முடிவிலும் நிலையற்றவராக இருக்கின்றா? அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் முடிவின் உறுதியற்ற தன்மையா மற்றவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். வேலை பற்றி நீ எந்த முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய். நீ எடுக்கும் முடிவை ஒரு முறை மாற்றாதே. காலங்கள் கடந்து போகலாம், காயங்களும் மறைந்து போகலாம். ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்றும் மாறாது குழந்தையே. உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே. காலங்கள் மாறும், நான் மாற்றுவேன். வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை நீ வாழப் போகின்றாய். நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே. நான் இருப்பேன் என்றும் உனக்கு நிழலாகும். கலங்காதே.
உனையின்றி வாழ்வில் துணைகேதும் இல்லை. நீயே நித்தியம், நீயே சத்தியம். என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. மகிழ்ச்சியை ஆள தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது. இனி அனைத்தும் சுபமாக நடக்கும். நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமில்லை. அதை விட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான். இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள், துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள். தினம் ஒரு புதுநாள் கொடுக்கின்றேன். நீ ஏன் பழைய கவலைகளையே சுமக்கின்றாய்? நாள் காட்டியை போல் கவலையை கிடித்து வீசு. ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு. உனக்கான விடியல் வெகு தூரம் இல்லை. எதையும் எதிர்கொள், எதுவும் உன்னால் முடியும். ஏனென்றால் நீ சாகியின் பிள்ளை. இது எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி. எல்லாம் மாற துவங்கும் குழந்தையே. பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை. துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறேதும் இல்லை. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்கமே, நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை. நானே கதியென்று வாழ்கின்றா. பின் ஏன் இந்த அழுகை, மனக்குழப்பம்? உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றால் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள். அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றார். பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னைக்கான உன் இல்லம் தேடி வருகின்றேன். தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கு. நீ உயர்ந்த இலக்கை அடைவா. உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும். என் வார்த்தைகளை நம்பு. உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழி நடத்தி என்றும் உன் துணையிருப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பாய். இது எனது அருளுடன் கூடிய ஆசீர்வாதங்கள் உனக்கு. உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை சற்றே பொறுமையாகிரு. என்னிடம் வந்த பின் நீ அழலாமா? உனக்கு ஆறுதலும் நானே, நல்ல மாறுதலும் நானே. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இதுவே பிரபஞ்ச நீதி. நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் குழந்தையே. ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது. அமைதியாக காத்திரு, பதற்றமடையாது. நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன். அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம் தங்கமே, விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கின்றேன். இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன். என் மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையோடுகிறு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. கலங்காதிரு. சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். உன் குடும்பத்தில் சந்தோஷமாக ஆளப் போகின்றார். தயாராக இரு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் குழந்தையே? கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும். நீ அதையே நினைத்து கொண்டிருந்தா அதனுடைய பாதிப்பு அதிகமாகும் அல்லவா? உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டான். இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும். உன் மனக்குழப்பத்தை நீக்கு. இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும். அப்போது தான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். நான் இருக்க பயம் ஏன்? தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கும். ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு. அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். உனக்கு நல்ல செய்தி தங்கமே. உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. எல்லாம் சரியாகிவிடும். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது.
கலங்காதே. என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை. பொறுமைக்குள், உன் நிலைமை மாறப் போகின்றது. நாம் கண்ட கனவு பலிக்குமா என்று நினைக்கின்றார். நிச்சயம் நடக்கும். அந்த நல்ல நாட்களுக்காக காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வீசத் தொடங்கிவிட்டது. உனக்கு உதவுவது என் கடமை, உன்னை வழிநடத்துவது என் கடமை, உன்னோடு இருப்பதும் என் கடமை, உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது எனது கடமை. ஆனால் விடாமுயற்சி செய்வது உன் கடமை, என்னை நம்புவது உன் கடமை, அயராமல் உழைப்பதும் உன் கடமை, பொறுமையாக இருப்பதும் உன் கடமைத்தான் குழந்தையே. இதற்கு மேல் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் சரி மனதிலும் சரி சக்தி இல்லை சாயப்பா. தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். என் வாழ்க்கையில் நிம்மதியை தாருங்கள் என்று அழுது கொண்டிருக்கின்றார். அழாதே தங்கமே. உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தானே சொல்வார். பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன்? எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும். கலங்காதே. நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமான இந்த சாகியின் வாக்கு. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்வில் நாம் முன்னேற வேண்டுமென்றால் நாம் விட்டு செல்ல வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல, ஏளனம், எதிர்பார்ப்பு, அவமானம், சில துரோகங்களையும் தான். உன் கவலைகள் அனைத்தும் விரைவாக ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. உன்னை நான் உயர்ந்த இடத்தில் அமர வைப்பேன் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன். எல்லாம் நன்றாக நடக்கப் போகின்றது. என் மீது நம்பிக்கைவே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலை கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.